निरन्तरं निर्विशतस्त्वदीयं अस्पृष्टचिन्तापदमाभिरूप्यं सत्यं शपे वारणशैलनाथ वैकुण्ठवासेऽपि न मेऽभिलाषः. 49th பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 48 எம்பெருமானுடைய உற்சவ காலங்களில் இருக்கக்கூடிய விதவிதமான வாகன புறப்பாடுகள், அதில் எழுதியிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகு, ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொன்றத்தை காட்டிலும் ஒவ்வொன்று ரொம்ப அதிகமாக சோபிக்கிறது. அப்படிப்பட்ட விபூதிகளை, எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை உடைய வரதனை இமை கொட்டாத கண்களால் அடியேன், எப்பொழுதும் அனுபவிப்பேனாகனு விண்ணப்பித்தார். 48 49 இப்போ எப்படி இந்த துரக பீககராஜன் சொன்னாரோ அது மாதிரி இது ஒரு ஒரு பத்தியமுமே இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு வாகனம் மாதிரி தோன்றது அடியனுக்கு. அதில் வரதனை அழகாக சுவாமி ஏல பண்ணிட போகிறார், நம்மெண்ட கொண்டு வந்து சேர்க்கிறார் அந்த காஞ்சி வரதனை. இந்த ஒரு ஒரு பத்தியமும் ஒரு ஒரு வாகனமாக ஆக்கி அழகாக நம்மளுடைய ஹதயத்தில் கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி தோன்றது. அப்போது அது வேக வாகனம் சொன்னால் இது துரக வாகனமாக இருக்குது. வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகன் சாதிக்கிறார். 43rd பத்தியத்தை பார்த்தோம்னா சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க ஏவன் சாதிச்சார், இங்கே திருந்தேர் கிழக்குற்றன் அப்படின்ற ரீதியில் உனக்கு திருவுள்ளம் உகக்குமேயானால், நீ உன்னருகில் நான் இருப்பேனேயானால், உன்னிடத்தில் எனக்கு குற்றமற்ற பக்தி இருக்குமேயானால் அப்படின்ற ரீதியில் சாதித்தார் எம்பெருமானே. வரதனே, இந்த சம்சாரம் இருக்கே இதுவே எனக்கு அப்பவர்க்கம்தான் அப்படின்னார். அதை விட இன்னொரு இங்கே ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறார், சத்தியம் ஷபேன்றார். சத்தியம் ஷபேனா சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ நான் தான் சத்தியம் ஷபே. வைகுண்டவாசேபி நமேபிலாஷா, வைகுண்டவாசே அப்பி ந மே அபிலாஷகன்னு சொல்லிட்டார். எப்போ நிரந்தரம் நிர்விஷதஸ்துவதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபத மாபிரூபியம். வரதனே, தினந்தோறும் நினைப்பதற்கு எட்டாத இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த திருமேனி அழகு இருக்கே, அது இந்த உன்னுடைய அந்த வரதன்ற ஒரு ரூபத்தில் அனுபவிக்கிறேன் இல்லையா, இதை அனுபவிக்க பெறுகின்ற இந்த பாக்கியம் இருக்கே எனக்கு, அப்படிப்பட்ட எனக்கு உன்னை அனுபவிக்க பெறுகின்ற பாக்கியத்தை உடைய எனக்கு வைகுண்டத்தில் வசிப்பதிலும் விருப்பமில்லை. வைகுண்டத்தில் வந்தால் ஒரு வேளை நீ வரதனாக இருப்பியோ மாட்டியோ எனக்கு தெரியல, எந்த ரூபத்தில் இருப்பேன்னு முக்குரேஷங்கர் சாதிச்சாகணும்னு சொல்லுவார். முக்குரேஷங்கர் அந்தரங்கமாக பேசி நிகழ்ச்சி கேட்பாராம், அவர் எல்லாரும் வாடா போடான்னு சொல்லுவாராம், டேய் பரமபதத்தில் வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி காட்சி கொடுப்பான்னு யாராவது யோசிச்சாருன்னா திட்டுவாராம், போடா மக்கு இதே நிசிம்மனை தான் எனக்கு காட்சி கொடுப்பான்னு சொல்லுவாராம். அந்தளவுக்கு அவருக்கு ஒரு ஈடுபாடு நிசிம்மன் இடத்துல. அது மாதிரி வரதனே, ஒரு கால் இங்கே கொண்டுட்டு வந்தால் அங்கே இந்த திருக்கோலம் எனக்கு காண கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் எனக்கு ஆசையே எனக்கு ஸ்ரீவைகுண்டமே வேண்டாம், நான் இங்கேயே இருந்துன்றேன்ற ரீதியில் அழகாக சாதித்த மாதிரி இருக்குது. வாரண சைலநாத இதான் இங்கே சம்போதன பதம். அத்திகிரி நாதனே, வாரணம்னா யானை, சைலனா மலை, நாதனேன்னா எம்பெருமானே, அத்திகிரி பெருமானே. அஸ்பிருஷ்ட சிந்தாபதம், ஸ்பிருஷ்டன்னு சொன்னால் தொடப்பட்ட அல்லது நினைக்கப்பட்ட, அஸ்பிருஷ்ட அஸ்பிருஷ்டன்னு சொல்லிச்சு தொடப்படாத அல்லது நினைக்கப்படாத, சிந்தாபதம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் சிந்தையினால் கூட எட்ட ஒன்னாத ஒரு ஒரு இடம் அல்லது ஒரு நிலை. இது துதீயம் ஆபிரூப்பியம், உன்னுடைய திருமணி அழகிருக்கே அது எங்களை போல் இந்த பத்து தசையில் இருக்கவாளுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இடம் அது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த திருவடி அந்த உன்னுடைய திருமணி அழகு இருக்கே இந்த வரதன்ற ரூபத்தில் எங்களுக்கு டெய்லி டெய்லியை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நிரந்தரம் நிர்விஷதகமே, அப்படிப்பட்ட ஒரு திருமணி அழகை இந்த வரதராஜன்ற இந்த ரூபத்தில் அடியங்களுடைய மாம்ச சக்ஷுனாலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாகியத்தை நிர்விஷதக மே, நிர்விஷதகன்னு சொன்னால் அனுபவிக்க பெறுகின்ற எனக்கு, நிர்விஷன்னு நிர்விஷந்தம் அப்படிலாம் போகும்போது நிர்விஷதா சத்ரு பிரத்யம் அது ஷஷ்டி ஏகவச்சனம். மேக்கு இது வந்து விசேஷனம், நிர்விஷதா மே அனுபவிக்க பெறுகின்ற எனக்கு. வைகுண்டவாசே அபி, வைகுண்டவாசேன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம், வைகுண்டவாசத்திலும் அபி அப்பிக்கு சுவாரஸ்யம் இலும், வைகுண்டவாசத்திலும் அபிலாஷ ந
எனக்கு ஆசை இல்லைன்னர். நிச்சயமானு கேட்டார் பெருமாள். சத்தியம் ஷபேனர், நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அங்கே வரத்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்துடுறேன்னு அழகாக சாதிக்கிறார். அப்படி ஒரு அனுபவம் வரத நடத்தில் வாரண சைலநாத அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் துவதீயம் ஆபிரூபியம் நிரந்தரம் நிர்விஷதா மே வைகுண்ட வாசே அப்பி அபிலாஷக ந சத்தியம் ஷபே அப்படின்னு ஒரு அன்மயம் பண்ணலாம். வாரண சைலநாத அத்திகிரியம் பெருமானே அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் துவதீயம் ஆபிரூபியம், இதெல்லாம் கர்மபதம், அதாவது உன்னுடைய அழகருக்கே, திருமேனி அழகருக்கே அது நினைப்பதற்கு எட்டாத ஒன்று. எது துவதீயம், துவதியம்னா உன்னுடையது, துவதியக துதியம் உன்னுடைய ஆபிரூபியம் அந்த திருமேனி அழகருக்கே, அதை இந்த வரதன்ற ரூபத்தில் நிரந்தரம் நிர்விஷதகமே இடைவிடாது நிர்விஷதக அனுபவிக்கப்பெறுகின்ற எனக்கு, வைகுண்டவாசே அப்பி வைகுண்டவாசத்திலும் அபிலாஷக ந அபிலாஷன்னு சொன்னால் ஆசை நான இல்லை, அதை அறுதியிட்டு கூறுகிறேன், சத்தியமாக சத்தியமாக ஆணையிட்டு கூறுகிறேன்னு சத்தியம் ஷபே, சத்தியம் ஷபேன்னா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அர்த்தம். இப்படி ஒரு அனுபவம் 49வது பத்தியத்தில்.